அன்றாட சந்தை நிலவரம், காய்கறி விலைப்பட்டியல், ஏற்றுமதி இறக்குமதி தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவும். அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. நம்ம மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி பச்சை மிளகா வந்து எந்த அளவுக்கு நான் வரதுருக்கு, எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கள். ஒட்டஞ்சத்திரம் காந்தி மார்க்கெட்லேருந்து விகே பெருமிளகா ஆனந்தராஜன் மேடம். இன்றைக்கி நிலவரம் மிளகா நிலவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய மிளகா நிலவரத்தை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வார காலமாக இன்றைக்கு கம்பா ஒப்பிடும் பொழுது மிளகா வரத்து வந்து சற்று குறைவாகவே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா மழை காரணமாக வரத்து வந்து மிகவும் குறைவாக இருக்குது. இது எந்தெந்த ஏரியாவிலிருந்து வருது பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் சுற்றுவட்ட பகுதியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மிளகா பார்த்திங்கன்னா இது வந்து பக்கத்தில் வந்து விருப்பாச்சியில் இருக்கிற ஏரியாவிலிருந்து வந்திருக்குது. அதுவும் போக மற்றும் தாராபுரம் அதோடய சுற்றுப்பட்ட ஏரியாவிலும் இங்கே வந்து மிளகா வரது இருக்கிறது. அதுவும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு அதிகளவு மிளகா வரது இங்கே இருக்குது. என்னென்ன ரகம் வருது பார்த்திங்க அப்படின்னா ரகம் புல்லட்டு பீஜோ இந்த மாதிரி ரகம் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. இது வந்து இது இந்த மரம் வந்து பீஜோமாங்க. பீஜோ அது வந்து காய் வந்து கொஞ்சம் வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும் லைட்டாக. அது காயும் கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் சைஸும் கொஞ்சம் சிறுசாக இருக்கும். இப்போ நம்ம விவசாயிகள் வந்து என்ன ரகம் பச்சை மிளகாயில் அதிக அளவில் வாங்கிட்டு போகிறாங்க அதை பற்றி சொல்லுங்கள். பச்சை மிளகாவை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் ஒட்டஞ்சி சுற்றுவட்ட பகுதி தாராபுரம் மணப்பாறை இருந்து கொண்டு வர ரகம் பார்த்திங்கன்னா ரங்கா புல்லட்டு பீஜோ இந்த மாதிரி ரகம் வந்து அதிகமாக கொண்டு வராங்க. ஸோ இதில் வந்து அதிக அளவு வந்து அதாவது பார்த்திங்கன்னா ஏலத்தில் வந்து அதிக அளவு பார்த்திங்கன்னா ரங்கரகம் வந்து அதிக அளவுக்கு போகும். அதாவது விலைவாசி சற்று அதிகமாக இருக்கும். மற்ற அடுத்தபடியாக இருக்கும் வந்து புல்லட்டு, அதுக்கடுத்தபடியாக இருக்கும் வந்து பீஜோ இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து விலைவாசி இருக்கும். அதே வந்து ஏலத்தில் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கம் காணப்படும். பட் வந்து ஒரு சரியான ஒரு ரேட்டு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நிலைமையான ஒரு ரேட்டு வந்து சரியாக 8 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சங்க நிர்வாகம் கூடி ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து அதிக அளவு நம்ம உள்மை தென் மாவட்டங்கள் அதிகமாக போகுது பார்த்திங்கன்னா. இங்கேருந்து மதுரை திருப்பி திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் ஏரியா போகுது. அதுவும் போக பார்த்திங்கன்னா திருச்சி சென்னை வரைக்கும் இந்த மாதிரி போகுது. இதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உருண்டை மிளகா. இது வந்து நம்ம உள் மாவட்டங்களுக்கு அதிகளவு ஏற்றுமதி செய்யுது. இதே சம்பா மிளகான்றோம். சம்பா மிளகா அந்த இது பார்த்திங்கன்னா பக்கத்து மாநிலம் கேரளாவுக்கு அதிகளவு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இப்போ எந்த ஊர்லேருந்து அதிக அளவில் ரொம்ப வரத்து இந்த ரகம் தான் அதிகமாக வருது அப்படின்னு பர்டிகுலராக ஒன்று இருக்கும் இல்லைங்களா? ஆமாம். இந்த பிஜியோ மற்ற ரகம்லாம் அதான் எந்த ரகம் அதிகமாக வருது? ரங்காங்கிற ரகம் அதிகமாக வருது. இப்போ எந்த மாதத்தில் வந்து அதிக அளவில் விளையும் பச்சை மிளகா? இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து நம்ம ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் சிறப்பு அம்சமே தான். இந்த மாதம் தான் அதிகமாக இருக்கும், அடுத்த மாதம் கம்மியாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. இந்த ஒரு 3 மாதம் பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட தாராபுரம் ஏரியாவிலேருந்து பக்கத்தில் மலைப்பகுதியான பாச்சலூர் ஏரியாவிலேருந்து அதிகமாக வந்துகிட்ருக்கு. இன்னும் 2 மாதங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஏரியா சீசன் முடிஞ்சோடனே அப்புறம் பார்த்திங்கன்னா மணப்பாறை. ஸோ இப்படி ஒவ்வொரு ஏரியாவிலும் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதமாக வந்து இங்கே ரொட்டேட்டாக வந்துகிட்ருக்கோம். இந்த மாதம் தான் கம்மியாக இருக்குது, அடுத்த மாதம் மதியாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா கிட்ட கொஞ்சம் வரத்துக்கு கம்மியாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய ப்ராப்ளம் இருக்குது. வரத்தை பொறுத்த அப்படிங்கன்னா மழை காரணம் ஒவ்வொரு ஏரியாவில் மழை வந்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து வரத்து கம்மியாக இருக்கும். இல்லைனா அந்த கூலி ஆட்கள் வந்து கிடைக்காமல் இருக்கும். ஸோ அது காரணமாக வந்து வரத்து சற்று குறைவாக இருக்கும். பட் ஒவ்வொரு ஏரியாவில் வந்து ஒவ்வொரு மூணு மாதம் காலம் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வரத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? மேற்கண்ட தகவலுக்கு நம்ம ஒட்டஞ்சத்திற்கான காந்தி மார்க்கெட்டு தனி வெப்சைட் இருக்குது. அதில் போய் பார்த்திங்கன்னா எல்லா விலை நிலவரத்தையும் எல்லா காய்கறியுடைய விலை நிலவரத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் போக கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருவாங்க, அதை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க சந்தைகளை எல்லாமே நிறுத்தி பண்ணிக்கலாம். நிறைய டிஸ்டர்ப் பண்ணுவேன்.